தர்பூசணி பார்த்தீங்கன்னா இது ஒரு பணப்பயிர் தாங்க. அதாவது குறைந்த நாளில் வந்து ஒரு அதிக பணம் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா தர்பூசணி, முலாம்பழம், பப்பாளி அந்த மாதிரி ரகம் தான் நம்ம சொல்லுவோம். ஏரிமலை சேனலுக்கு அன்பு வாங்கி தமிழ் அஞ்சங்களுக்கு இசைப்பங்களுக்கு வணக்கம். அதாவது நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தென்னை வளர்ப்பு போட்டிருந்தேன். அதே மாதிரி விவசாய சம்மந்தப்பட்ட ஒரு இது தான் வந்திருக்கேன். அதாவது தர்பூசணி வளர்ப்பு வந்திருக்கேன். அதாவது தர்பூசணி வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா தர்பூசணி வந்து அதிகமாக தேவைப்படுது. அது எப்படி அறுவடை செய்கிறாங்க, அது எப்படி பயிர்றாங்க, அதில் எவ்வளோ லாபம் பெறலாம், விவசாயிகள் எப்படி இப்போ ஒரு குச்சிக்கிழங்கு கரும்பு அதை தவிர மீது ஏதாவது ஒரு பணப்பயிர் எப்படி அப்போதைக்கு சீசனுக்கு மாற்றி எப்படி நம்ம சம்பாதிக்கணும்னு பார்க்குறது தான் வந்திருக்கோம். அதாவது நம்மளுக்கு ஒரு நண்பர் தெரிஞ்சவர் இருக்காரு, அவரை பற்றி நான் வணக்கம். வணக்கம், என் பேர் அஜித்குமார். நான் தோளூர்லேருந்து நம்ம வீடு இருக்குங்க. தோட்டம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நொச்சிப்பட்டி கிராமம் தோட்டம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா. தர்பூசணி பார்த்தீங்கன்னா இது ஒரு பணப்பயிர் தாங்க. அதாவது குறைந்த நாளில் வந்து ஒரு அதிக பணம் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா தர்பூசணி, முலாம்பழம், பப்பாளி அந்த மாதிரி ரகம் தான் நம்ம சொல்லுவோம். தர்பூசணி பொறுத்த பார்த்தீங்களா இது ஒரு ஹைபிரிட் ரகம் தாங்க. இதுலேயே விதையிலேயே நிறைய ஒரு ரகங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்ஸின்னு சொல்லுவாங்க, மெலோடி, சாகர் கிங்கு, அப்புறம் பகுஜா, அப்புறம் வீட்டோ, அது மாதிரி சொல்லுவாங்க. நாம வந்து இது போட்டு பார்த்தீங்கன்னா கலாஷ்ங்கிற ஒரு கம்பெனியோட மெலோடின்னு ஒரு ரகங்க. எத்தனை நாள் நாத்துங்க இது? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விதையை வந்து கோகோ ஃபிட்டு அது மாதிரி இதெல்லாம் கலந்து ட்ரேல வந்து ஒரு 15 நாள் வளர்த்தனுங்க. ஓகே, ட்ரேல ட்ரேல வெயில் படாமல் இல்லைங்க. அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா விதை போட்டு நல்லா ஈரமான குப்பையில் விதையை போட்டு ஒரு ட்ரேல அடுக்கி வச்சுருங்க. ஒரு 4 நாள் அப்படியே ஒரு நிழல்லே அடுக்கி வச்சிருந்தா முளப்பு வந்துடுங்க. முளப்பு வந்ததுக்கப்புறம் ஒரு வாசலில் நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல வந்து எடுத்து வச்சு தண்ணி விட்டோன்னா நல்லா முட்டி வைக்குங்க. அப்புறம் ஒரு 15 நாள் நல்லா தலை ஒரு 2-3 தலை வரணுங்க. சரி 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 சரி. இது இது ஏன் அந்த பிளாஸ்டிக் ஷீட் ஏன் போட்டிருக்கீங்க? இந்த இது வந்து மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா நீராவி தடுக்கிறதுக்கும், அப்புறம் இந்த இதில் வைக்கிற பீந்து பிஞ்சு அப்புறம் காயெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணில் இருந்தால் பல வகையான பூச்சி இதெல்லாம் அரிக்குங்க. அதோட ஷைனிங் அதாவது பளபளப்பு தன்மை வந்து குறையும். அப்போ அந்த நிலப்போர்வி மேலே இருக்கிற காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஓகே ஓகே. எத்தனை நாள் அறுவடை வரும்? அறுவடை பார்த்தீங்கன்னா ரகத்தை பொறுத்துங்க. இந்த மெலோடிங்கிற ரகம் வந்து கரெக்டாக 44 நாள் 45 அதனால அறுத்துடலாங்க. மேக்ஸிங்கிற ரகம் வந்து நல்லா சைஸ் வரும், அது ஒரு 50 நாளில் இருக்கிற மாதிரி வருங்க. ஓகே. இது நம்ம வயலோட தண்ணி விடுறதா இல்லை இது மாதிரி சொட்டு நீர் பாசனம்? நீங்கள் சொட்டு நீர் பாசனம் போட்டு சொட்டு நீர் பாசனுக்கும் வயலோட விடுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இப்போ வந்து வயலோட இது வாய்க்கா பிடிச்சி இதெல்லாம் வர முடியாதுங்க. அந்த காலத்தில் பண்ணாங்க, வரிக்காயின்னு சொல்லுவாங்க தர்பூசணி, அது வந்து வாய்க்கால்ல நட்டு வளர்த்தாங்க. இப்போ வந்து இந்த ஹைபிரிட் ரகம்லாம் பார்த்தீங்கன்னா சுட்டு நீரில் இந்த நிலப்போர்வை போட்டு மட்டும்தான் வளர்த்த முடியும். ஓகே ஓகே ஓகே. இப்போ காய் எவ்வளோ நீங்கள் எப்படி மொத்தமாக சில்லறையாக கொண்டு விட்டு கொடுத்துறீங்களா இல்லை யாவை கிட்ட கொண்டு கொடுத்துருங்க? இது வந்து இடைத்தரகர்கள். இடைத்தரகர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, பெங்களூர், டெல்லி இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. மாலத்தீவு வெளியில் கூட எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ இதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பயிர்? இது தர்பூசணிக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் மரவள்ளி கிழங்கு தாங்க. மரவள்ளி கிழங்கு, தென்னை, அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துச்சோளம், கடலை, சோளம் இந்த மாதிரி ரகம் தான் பயிரிட்டு இருந்தாங்க. ஒரு கடைசியாக ஒரு 4-5 ஆண்டில் தான் இந்த ரகம் இந்த மாதிரி பணப்பயிர் வந்து புழக்கத்துக்கு வந்து. அப்போ சீசனுக்கு மாதிரி சீசன் மாதிரி மாறிக்கிறீங்க. சீசனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பராமரிப்பு அதிகங்க. அதனால ஒரு காடு ஒரு 4-5 ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா பூரா இது போட மாட்டாங்க. ஒரு 2 ஏக்கர் மட்டும் போட்டுக்கிட்டு மற்றதெல்லாம் வேற வெள்ளாம் குச்சி கிழங்கு அது மாதிரி போட்டுவாங்க. ஓகே ஓகே. இதில் வந்து குழந்தையாட்ட தாங்க மருந்து அடிக்கிறது, உர விடுறது பார்த்து பார்த்து செய்யணுங்க. அதாவது மருந்து அடிக்கிறதுக்கெல்லாம் 1-2 நாள் லேட் பண்ணாவே நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும். நோய் தாக்கம் அதிகமாக நம்ம பார்த்துக்கணும். நோய் கட்டுப்பாடு வந்து இது பத்திரமா பாத்துக்கணும். ஓகே ஓகே. இப்போ பிஞ்சு வச்சுச்சுன்னா எதாவது மாதிரி பிஞ்சுக்கு வந்து இப்போ உதிர்ந்துடும் ஒன்று வெயிலுக்கு? இது அந்த பிரச்சனைகளும் எது இல்லைங்க. புழு தாக்கம் இருக்கும், புழுன்னு சொல்லுவோம். அந்த பச்சை புழு வந்து எப்படிங்கன்னா காய் இன்னும் டேமேஜ் பண்ணிடுங்க. மேலே அந்த ஷைனிங் எல்லாம் இது பண்ணிடும். சரி, கரையா அரைச்ச மாதிரி மேல் பட்டையும் சாப்பிட்டுருங்க. அது அந்த மாதிரி இருந்தால் வியாபாரிகள் வந்து விரும்ப மாட்டாங்க. அதெல்லாம் காட்டுக்குள்ளேயே போட்டு போயிரு, வேஸ்டேஜ் தாங்க. அந்த பச்சை புழுக்குன்னு தனியாக நோய் மேலாண்மைக்கு மருந்து இருக்குங்க. நாங்கள் பெனியோன்னு ஒரு மருந்து யூஸ் பண்ணுவோம், பச்சை புழுக்கு அதாங்க பெட்டர். இப்போ சொட்டு நீர் பாசனம் வந்து தண்ணி எது மாதிரி போட்டு? சொட்டு நீர் பாசனத்துக்கு வந்து ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா இதோட நாள் வந்து கம்மி தான், 45 நாளில் காய இருக்கிறனால அது கொடுக்க வேண்டிய ஊட்டச்சத்து ஊக்கமும் தண்ணியும் உரமும் அந்த அளவுக்கு டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடி சின்ன செடியாக இருக்கும்போது காலையிலையும் சாயந்தரமும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் விட்டால் போதுங்க. கொஞ்சம் செடி பிஞ்செல்லாம் வச்சிருச்சுன்னா அது
அது எடுக்க வேண்டிய நீரின் அளவு வந்து அதிகமா இருக்கும். அப்ப காலையில ரெண்டு நேரமும் தண்ணி விடுவோம். தண்ணி விடுவோம். சரி சரி. ஈரம் இருந்துட்டே இருக்கணும். ஈரம் இருந்துட்டே இருக்கணும். ஆமாங்க. ஓகே ஓகே. இத தவிர மீதி பணப்பயிரை எதை சாகுபடி பண்ணீங்க? இத தவிரனா இந்த ஏரியால பப்பாளி தாங்க. பப்பாளி. பப்பாளிய டிராபேக் பாத்தீங்கன்னா அது காத்தடிச்சா பிரச்சனைங்க. காத்தடிச்சா பிரச்சனை. செங்காத்த அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அடியோட சாச்சிடுவோம். நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் போயிருங்க. அது அது அது. இது எத்தனை நாள் சொன்னீங்க? எத்தனை நாள்? 45 நாள்ல காய் எடுத்து. காய் எடுத்துறலாம். இது எத்தனை நாளுக்கு? அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் 4 டு 5 கிலோ அவரேஜா சைஸ் வருங்க. இப்போ நீங்க இத முதல்ல தான் பயிரிறீங்களா? இதுக்கு முன்னாடி பயிரிட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி பயிரிட்டிருக்கங்க. எடுத்தீங்க. இதுக்கு முன்னாடி முளம்பளம் எல்லாமே வச்சிருக்கங்க. முளம்பளம் எடுத்துட்டீங்க இப்ப? முளம்பளம் முடிச்சாச்சு. முடிச்சிட்டு இப்ப மறுபடியும் இது எத்தனை முடி அடுத்து ரெண்டாவது பேட்ச் போட்டுறீங்க? தர்பூசணி போட்டு வச்சிருக்கேன். ஓகே ஓகே. அது மேக்ஸ் ராக வச்சிருக்கேன். ஓகே. முளாம்பழம் என்ன மாதிரி லாபம்லாம் உங்களுக்கு வந்துச்சு? அதை பத்தி சொல்லுங்க. எவ்வளவு முட்டுளி போட்டீங்க? செலவு போக உங்களுக்கு கையில எவ்வளவு நின்றது? முளாம்பழம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மண்ணு வாக்குதாங்க. இந்த மண்ணுல ஒவ்வொரு ரகம் வருதுங்க, ஒவ்வொரு ரகம் வரமாட்டேதுங்க. முளாம்பழத்துல டிராபேக் பாத்தீங்கன்னா காய் வெடிப்பு இருக்குங்க. காய் வெடிப்பு ஒவ்வொரு அந்த ஏரியால மண்ண வருங்க. இந்த ஏரியால பொறுத்த வரைக்கும் காய் வெடிப்பு அதிகமா இருக்கு. இந்த காய் வெடிப்பு கட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணிலயும் வருதுங்க. சரி சரி சரி. இப்போ முலாம்பழம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அதே மாதிரி இடைத்தரகளை கொடுத்தீங்களா நீங்களே? அதே மாதிரி இடைத்தரகள் வந்து இந்த கொரோனாவால ரொம்ப கம்மி அடிமட்ட ரேட்டு கேட்டாங்க. 3 ரூபாய் 4 ரூபாய் அந்த ரேட்டு தான் கேட்டாங்க. 3 ரூபாய் 4 ரூபாய் கொடுத்தோம்னா நம்ம நிலத்துக்கு முட்டுவலி கூட கிடைக்காதுங்க. அதனால எந்த இடைத்தரகமும் இல்லைங்க. நம்ம உறவினர்கள் நண்பர்கள் மூலியமாகவே சேல்ஸ் பண்ணி எல்லாம் சேல்ஸ் பண்ணி வச்சுங்க. சரி சரி. அப்படி நீங்களே போய் கொண்டு போய் போட்டீங்க? ஆ, நான் நம்மளே கொண்டு போய். இப்போ கால் பண்ணா தெரிஞ்சவங்களா எத்தனை கிலோ வேணும்னு கேட்பாங்க. அதெல்லாம் குறைஞ்சு நல்லா இருக்குங்க. ஒரு பேட்சுக்கும் இன்னொரு பேட்சுக்கும் வந்து இடைவேளை விடணுங்க. நம்ம உடனே அடுத்தடுத்த பேட்ச் வச்சோம்னா அதில் கொஞ்சம் ஈல்டு குறையுங்க. ஈல்டு குறையும். கொஞ்சம் இடைவேளை விடணும். காடு கொஞ்சம் காத்தோட்டமா ஆறி கிடக்கணும். ஓகே ஓகே. உரம்லாம் எது மாதிரி போடுங்க? அதுக்கு உரம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் சொட்டு நீர் உரம்ங்க. நீர்ல கரையிற உரம் தான். அந்த ஃபில்டர்ல வந்து உரத்தையே எல்லாம் தண்ணியில கலந்து விட்டுருவாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்களா பார்த்தீங்களா இல்லை வீட்டில் அப்பா அம்மாலாம் பார்த்துக்கலாம்? இது நம்மளை தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆடு மாடு எல்லாம் வேலை. நம்ம காலேஜையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்து. பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே ஓகே. அந்த ஒரு நாள் கண்ணு எப்படின்னா அதை எப்படி நீங்கள் சொல்லிடுறீங்களா? ஆமாம். அஜித், அந்த 21 நாள் கண்ணை பார்த்தோம், இது நாற்றை பார்த்தா அடுத்து இந்த ஒரு நாள் நாற்றையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்போ இதை வச்சிங்க அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15 நாள் ட்ரெயில வளர்த்துனங்க. ஆ சரி ஓகே. வளர்த்திட்டு அப்புறம் இதுக்கு முன்னாடி முலாம்பழம் பயிரிட்டு இருந்தோம். இதுலையே? ஆமாங்க. ஆ, இது பார்த்தீங்கன்னா 1.5 அடிக்கு இல்லைனா 1.5 அடிக்கு. 1.5 அடி இல்லை 1.5 அடி இடைவெளி. இப்போ 1.5 அடி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மழை காலத்து டைமில் 1.5 அடி போடுவாங்க. வெயில் காலத்துல கொஞ்சம் செடி நல்லா கொடி ஓடுங்க. அதனால பாத்தீங்கன்னா 2 அடி கூட ஒன்று போடலாங்க. 2 அடிக்கு ஒன்று. இந்த குழி பாத்தீங்கன்னா போன டைம் முலாம்பழம் வச்சது. இந்த இடத்துல சத்தெல்லாம் செடி உறிஞ்சிருக்குங்க. கொஞ்சம் தள்ளி போட்டுட்டுனா இந்த இடத்துல கொஞ்சம் மண்ணில் சத்து இருக்குங்க. எப்படி பைப் வச்சு ஓட்ட போட்டுறீங்களா? ஆமாங்க, பிவிசி பைப்ல. இந்த இது வந்து மைக்ரான் கம்மியா தாங்க இருக்கு. அதனால 25 மைக்ரான் தாங்க சீட்டை பொறுத்தவரை. அதனால பைப்ல குத்துனாவே ஓட்டையாரு. ஓட்டையாரு. ஓகே ஓகே. தண்ணி எது மாதிரி சொட்டு நீர் பாசனம் எப்படி போடுவீங்க? சொட்டு நீர் பாசனம் உள்ள பாத்தீங்கன்னா டெய்லி விட்டாகணுங்க. இது வந்து மணல் காடுங்க. மணல் காடு உரி புரிஞ்சிடும். ஆவியாயிரம். ஓகே. ஆவியாயிரும். டெய்லி விட்டாகணும். சரி சரி. நேரம் காலை மாலை. காலை மாலை. அறுவடையெல்லாம் 40 நாள் ஆகும்னு சொன்னீங்க. அறுவடை நீங்களே பண்ணிடுறீங்களா இல்ல ஆள் விட்டு? அறுவடை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இடைத்தரகர் தாங்க. அவங்களே லாரி ஆளுங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துருவாங்க. அவங்களே ஆளுங்க வந்து அறுத்து அவங்களே வெயிட் போட்டு அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க, இல்லைனா கையிலே அமௌண்ட்டு தந்துடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அதாவது இந்த தர்பூசணி பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்ம வெட்டி போய் கொடுக்கறத விட இப்போ இடைத்தரகளோட லாபம்னு நினைக்கிறீங்களா இல்லை நஷ்டம் நினைக்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? நீங்களாக கொண்டு போய் விற்கிறத விட பார்த்தீங்கன்னா நல்லா ஈல்டு வருங்க. 1 ஏக்கரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 30 டன் வரைக்கும் ஈல்டு வருங்க. நம்மளோட பராமரிப்பு பொறுத்த வரைக்கும் நம்மளதெல்லாம் 22 டன் வரைக்கும் வந்துச்சுங்க. இப்போ அவ்வளோ ஈல்டு வர்ற காய் வந்து நம்ம விற்க முடியாதுங்க. ஒரு ஆட்டோலேயே 4 டன்னு 3 டன்னு தாங்க பிடிக்கும். அது வந்து காய் வந்து வேஸ்டேஜ் ஆயிருங்க. நம்மளா போய் விற்க முடியாதுங்க. அதனால அதான் இடைத்தரகளை தான் மொத்தமாக எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. குறைந்த அளவில் கம்மியாக காய் இருந்துச்சுன்னா நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம். ஓகே. லோக்கல் சேல்ஸ். ஓகே. இது காய் வந்து அதிகமாக இருக்கனால இடைத்தரகள் தாங்க பெட்டர். சரி 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 சரி. அதாவது ஒரு நாளுக்கு என்ன பராமரிப்புனா இனிமேட்டுக்கு ஒரு பராமரிப்பு எப்படின்னா பண்ணுங்க? ஒரு நாளுக்கு மண்ணில் வச்சிட்டோம், அப்போ வந்து நீங்கள் இதில் வச்சுருந்தீங்க. பராமரிப்பு பார்த்தீங்கன்னா உரம் மேலாண்மை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள்லேருந்து ஆரம்பிக்கலாங்க. 5 நாள்லேருந்து. என்ன மாதிரி உரம் போடுங்க? என்ன மாதிரி உரம் பார்த்தீங்கன்னா சுட்டு நீருக்கு தர்பூசணியை பொறுத்த வரைக்கும் 19 இருக்குங்க. 19 உரங்க. அப்புறம் 12 61. இது வந்து செடி நல்லா க்ரோத் வர்றதுக்காக இந்த உரம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தாங்கன்னா காய் நல்லா பழுக்கிறதுக்காக உள்ள ரெட்டிஷ் வர்றதுக்காக 13x45 அதாவது பொட்டாஷ்னு சொல்லுவோம். பொட்டாஷ். அது வந்து காய் ஓரளவுக்கு ஒரு 1/2 கிலோ 1 கிலோ சைஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை விடுவாங்க. ஓகே ஓகே. இதை இயற்கை உரம் ஊறதுக்கு ஏதாச்சும் பெட்டர்னு பார்த்தீங்கன்னா
புண்ணாக்கு தண்ணி விடலாங்க. புண்ணாக்கு நம்ம எண்ணெய் ஆட்டுறோம் இல்லைங்க, அந்த புண்ணாக்கு வந்து ஊற வச்சு இரண்டாவது நாள்ல வந்து நல்லா கொல கொலன்னு ஊறிக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடிக்கு ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு கிளாஸ் ஊத்துனா போதுங்க. ஒவ்வொரு குழிக்கும் நீங்களே ஊத்திருக்கீங்க, நம்மளே ஆள் போட்டு ஊத்திடலாங்க, கொஞ்சம் க்ரோத் நல்லா இருக்கும். வேப்ப முன்னாக்கு அந்த புண்ணாக்கெல்லாம் வேப்ப முன்னாக்கும் போடலாங்க, கொஞ்சம் கசப்பேறும் செடியில ஓ நம்ம பிரச்சனை இருக்கு. மீதி செடினா கூட நம்ம போடலாம். வேப்ப முன்னாக்கு வந்து அடி உரமா போட்டுக்கலாங்க, அடி உரமா உலக ஓட்டும் போதே போட்டுக்கலாம். ஓகே. இது எத்தனை சென்ட் இருக்குது இந்த ஒரு நாளுக்கு? 50 சென்ட்ங்க. 50 சென்ட். 50 சென்ட் பொறுத்த வரைக்கும் 2000 கண்ணுங்க. இரண்டாயிரம் நாட்டு. ஓகே. இப்போ பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் போனீங்களா இல்லை ஆளை வச்சு பண்ணுவீங்களா? பராமரிப்பு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன 50 சென்ட் இருக்கனால பெருசாக ஆள் தேவைப்படாதுங்க. வீட்டு ஆள் பராமரிப்பு வீட்டு ஆளுங்களே வச்சு பண்ணிக்கலாம். ஓகே. காட்டோட பரப்பளவு அதிகமாக இருக்கும்போது ஆள் விட்டு தாங்க பண்ணிக்கணும். ஓகே. அதாவது சில்வர் பேப்பர் போட்டு சொன்னீங்களே, அதாவது இது நீராவையும் தடுக்கும் அதே மாதிரி பிஞ்சுகளையும் தாங்கும். ஆமாங்க, இப்போ மண்ணில் வந்து பிஞ்செல்லாம் இருக்கும்போது பூச்சி எல்லாம் அரிக்குங்க, சீட் மேலே வந்து எந்த பூச்சி எதுவுமே இருக்காதுங்க. ஓகே. இப்போ பல பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, பிஞ்சு வளரும்போது அழுகு தான் காரணம். அந்த அழுகுல எடுக்கிறது எப்படி தடுக்காட்டீங்க? அழுகுகள் வந்து அது தடுக்கவே முடியாது. மழை காலத்தில் வைக்கிற பிஞ்சு ஒன்று ரெண்டு அழுகுங்க, வெயில் காலத்து வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. அதாவது இது பூ பிடிக்கிற டைமும் அந்த பிஞ்சு வர டைம்ல பார்த்தீங்கன்னா மழை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மழை இருக்கக்கூடாது, மழை இல்லைன்னா அந்த டைம்ல கொஞ்சம் பிஞ்சு பெருசாகிச்சுன்னா மழை பிஞ்சா ஒன்றும் பண்ணாதுங்க. கரெக்டாக பிஞ்சு தண்ணிக்குள்ளே இருக்கும் பிஞ்சு உற்பத்தி ஆகிற டைமில் மழை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி நான் தர்பூசணி போட்டுல இதான் ஃபஸ்ட் டைம் போட்டுருங்க. இதுக்கு முன்னாடி ரெண்டு பேட்ச் எடுத்து போன வருஷம் அதுக்கு போன எடுத்துருங்க. எடுத்து அதுக்கப்புறம் அனுபவம்னால உங்களுக்கு சொல்கிறீங்க இது? ஓகே. ஒரு டைம் போடும்போது கொஞ்சம் அடியாடி போட்டீங்க அனுபவம் கேட்பாங்க. ஒரு ரெண்டு டைம் போட்டினா நமக்கே பயிற்சி ஆயிரும். இதை எதை பண்ணா வந்து லாபம் எடுக்கலாம்னு நீங்கள் தர்பூசணி என்னென்னு சொல்லுவீங்க? இதை குறைங்க, இதை உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, எதை வச்சு சொல்லுவீங்க? அதாவது ஒருத்தீங்க உர மேலாண்மை வந்து அதிகமாக பண்ணுவாங்க. ஒரு செடின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு தான் உரம் எடுத்துக்கும். எவ்வளோ உரம் நம்ம இன்புட் கொடுத்தாலும் அது எவ்வளோ தேவையோ அது மட்டும் தாங்க எடுத்துக்கும். அதனால ஒருத்தங்க டெய்லி விடுவாங்க உரம் மேலாண்மை, அப்படி விட தேவையில்லைங்க. ஃபர்ஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா மண்ணிலேயே ஓரளவுக்கு சத்து இருக்குங்க. ரெண்டாவது பேட்சை வந்து உரம் மேலாண்மையை அதிகப்படுத்திக்கலாங்க, உர செலவில் கொஞ்சம் குறைச்சிக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை உரமெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இயற்கை உரம் இந்த பஞ்சகாவியா, ஜீவாமிரதம், தேன் கரைசல் அது மாதிரி சொல்லுவோம்லங்க, மீனா மீனா அது மாதிரி கரைசல் யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் புண்ணாக்கு தான் பெட்டருங்க. புண்ணாக்கு கரைசல், புண்ணாக்கு கரைசல் தாங்க பெட்டர். ஓகே. தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எதுவும் நல்லா. ஓகே. நம்ம அடுத்து சொட்டு நீர் பாசனம் வந்து எப்படி நீங்க வந்து அதை யூஸ் பண்ணி உள்ள விடுறீங்களா, அந்த இதை பாத்துருமா, அந்த வீடியோவை காமிச்சிருங்களா? அது எப்படின்னா சொல்லுங்க ஜித், எப்படி இதை வந்து யூஸ் பண்றது? இப்போ பாத்தீங்கன்னா வெஞ்சூரி மீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே. அதாவது பைப்ல இருந்து ப்ரெஷரா போகும்போது இங்க வேக்கம் கிரியேட் ஆகி தண்ணி உரியுங்க. அந்த தண்ணி உரியிற அந்த டியூப் பார்த்தீங்கன்னா இது வந்து உரக்கரைசல் வந்து இந்த தொட்டியில் தாங்க கரைப்போம். அதாவது பயிருக்கு தேவையான உரமெல்லாம் இதிலே போட்டு தண்ணியிலே கரைச்சிருவோங்க. இப்போ அது உரியும் போது தண்ணியும் உரமும் கலந்துக்குங்க, மிக்ஸ் ஆகிங்க. அப்போ செடிக்கு தேவையானது அந்த சொட்டு நீர் டியூப் மேலேயே போயிருங்க. இதுதாங்க ப்ராசஸ். ப்ரெஷர் எப்படி குறைக்கிறது? 2 இன்ச் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இந்த கேட் வால் ஃபுல்லாக அடைச்சிருந்தங்க. சரி ஓகே. இதுதான் மெயின், இதில் தாங்க தண்ணி ஃபுல்லாக போகும். இப்போ இதை அடைச்சிட்டு இதை நீக்கி விட்ருங்க. ஓகே. அதாவது 3 இன்ச் பைப்பில் போகிற தண்ணி வந்து 1.5 இன்ச் பைப்பில் தண்ணி போகுங்க. ப்ரெஷராக போகும்போது இங்கே இந்த வெஞ்சூரி மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உரியும் தண்ணி. ஓகே. அந்த உரியும் போது அந்த உரமும் தண்ணியும் ஒன்றா ஒரு ரேஷியோவில் கலந்து காட்டுக்கு நேரடியாக சொட்டு நீர் சொட்டு நீரில் கலந்துக்கும். ஆமாம், கலந்துங்க. சரி ஓகே.